இன்னைக்கு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரிப்பன் பகோடா ரெசிபி பார்க்கலாம். போன தடவை பச்சரிசி மாவுல பார்த்தோம். சில பேருக்கு மிஷினுக்கு போகக்கூடிய வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லார் வீட்லயும் இட்லி அரிசி இருக்கும், புழுங்கரிசி இருக்கும், அது இருந்ததுன்னா இந்த டிஷ் வந்து ஈஸியா செஞ்சிடலாம். இதை ரெண்டு வகையில செய்யலாம். மிஷின் வசதி உங்களுக்கு இருந்ததுன்னா 4 கப்பு புழுங்கரிசிக்கு 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா புழுங்கரிசியாவது இட்லி அரிசியாவது 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு புழுங்கரிசிய கிரைண்டர் போடும்போது நல்லா மையா அரைச்சிட்டு அதோட 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு கலந்தும் இதை செய்யலாம். கிரைண்டர்ல அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி மாவுல கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டுன்னா ஒரு காட்டன் கிளாத்ல போட்டுட்டு பெட்டி 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 அந்த மாவு போட்டு எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாம் ஊந்து இந்த பதத்துல இருக்கணும் நீங்க எடுக்கிற மாவு. 1 கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்தா சரியா இருக்கும். எந்த கப்பில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பொட்டுக்கடலைய மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. கப்பி இருந்ததுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 1/4 கப்பு பொட்டுக்கடலை நல்லா பொடிச்சு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு காரப்பொடி, உப்பு, பூண்டு. பூஜைக்கு செய்கிறப்ப இருந்ததுன்னா இந்த பூண்டு சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். தனி காரப்பொடி எடுத்துருக்கேன். பூண்டும் உப்பும் போட்டு அரைச்சா பூண்டு வந்து சரியாக அரைபடாது. அதனால நம்ம போட வேண்டிய பொட்டுக்கடலை மாவையும் அதோட சேர்த்து போட்டு அரைச்சா நல்லா நைஸாக அரைஞ்சிடும். மாவு சேர்த்து அரைச்சதுனால பூண்டு எவ்வளவு நல்லா அரைச்சதே தெரியாமல் அரைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புழுங்கரிசி மாவோட இந்த அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை காரப்பொடியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து பிசையலாம். இந்த மாதிரி கையில் ஒட்டாத பதத்துக்கு இங்கே வரணும். கையிலையும் ஒட்டலை, இந்த பாத்திரத்தில் கூட ஒட்டலை பாருங்க. அந்த பதத்துக்கு இந்த மாவை நல்லா பிசை எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் பிசையும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைக்கணும். பகோடா ஆச்சு அல்லாட்டி இந்த மாதிரி இருக்காச்சு, நான் அந்த நாழியில் போட்டுக்கோங்க. அச்சில் புழியும் போது மாவு மேலே வந்து வேஸ்ட் ஆகுது. அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது அச்சை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் புழிங்க. இப்படி போட்டு குழிச்சா வேஸ்ட் வர்றாது. எண்ணெயை காய வச்சுக்கோங்க. பக்கத்தில் தோசைக்கல் வச்சுருக்கேன் எடுத்து போடுறதுக்காக. இப்போ எண்ணெயில் புழிஞ்சு விடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருக்கு. 1 நிமிஷம் இதை வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பி விடுங்க. புழிஞ்ச உடனேயும் திருப்பக்கூடாது. இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இதை எடுத்துருவோம். சீரகம் அல்லாட்டி சோம்பு போட்டு சேர்த்து அரைச்சி பண்ணலாம். செட்டிநாடு பக்கம்லாம் சோம்பு போட்டு அரைச்சி பண்ணுவாங்க. இதை ஓலை பகோடா, ரிப்பன் பகோடா, நாடாச்சு, சீவல்னு கூட சொல்லுவாங்க. இதை எல்லாரும் அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.